அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர். நமது கோடீஸ்வரன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸா. ஸோ நைட்டு வந்து 10:30 மணிக்கு சம்டைம்ஸ்லாம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண லேட் ஆகுது. பட் அப்படி இருந்தாலும் வந்து நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோஸ் பார்த்து கமெண்ட் போஸ்ட் பண்ணுறீங்க, நிறைய பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த நேரத்துலையும் என் வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து என்னுடைய சிறந்த தாழ்த்தை வந்து வணங்கிக்கிறேன், ரொம்ப நன்றி. ஸோ நான் முடிஞ்சளவுக்கு டெய்லியும் ட்ரை பண்ணுறேன் சீக்கிரம் போடுறதுக்கு, ஆனால் எவ்வளோ ஒரு விஷயங்கள்னால எனக்கு அது டிலே ஆகிட்டே இருக்குது. நான் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சீக்கிரமாக போட முயற்சி பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, ஸோ இனி இந்த கம்மிங் வீக்கில் வந்து நிஃப்டி எவ்வளோ தூரம் வரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்கும்ன்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் தொடர்ச்சியாக வந்து இறங்கிட்டே இருக்கு. எவ்வளோ புலிகள் பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்ட் நோக்கி போகும். என்ன பாயிண்ட்ஸ் வந்து கிராஸ் ஆனால் வந்து நிஃப்டி வந்து புலிஷ் போக வாய்ப்பு இருக்குன்றது எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே போல் இந்த வர மாதங்களில் வந்து எந்தெந்த கம்பெனிக்கெலாம் Q4 ரிசல்ட்ஸ் வந்து ஸ்டார்டட் ஆக போகுது, அண்ட் ஆர்பிஐடைய மானிட்டரி பாலிசி அண்ட் கொரோனா வைரஸ் பற்றின அப்டேட்ஸ், அண்ட் ஐசிசி செக்யூரிட்டிஸ் வந்து சில செக்டார்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அந்த செக்டார்ஸுடைய பங்குகளையும் ஸோ எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் முதல் முறை பார்க்குற நண்பர்களாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் தொடர்ச்சி நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டைமிங்கில் கிடைக்கும். டெலிகிராமுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, ஃபஸ்ட்டு நிஃப்டியை பற்றி அனலைசிங் பண்ணிடலாம். வெள்ளிக்கிழமை வந்து நிஃப்டி 182 புள்ளிகள் வந்து பாசிட்டிவில், 14,500 மேலே வந்து க்ளோஸ் ஆகி ஒரு டோஜி கேண்டில்ஸ் வந்து டே சார்ட்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் வீக்லி வைஸ் பார்க்குறப்ப மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் ஆனால் வந்து நிஃப்டி வந்து வெள்ளிக்கிழமை ஒரு பாசிட்டிவான சயின்ஸ் கொடுத்துருக்கு. இப்போது நிஃப்டி வந்து அடுத்து மூவிங் புலிஷ் போகிறதுக்கு வந்து ரெண்டு ரீசன் தான் வந்த, அதாவது குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து நல்லா பாசிட்டிவில் இருக்கணும், அதே போல் வந்து இண்டெக்ஸ் வந்து ஓரளவுக்கு இப்போ இண்டெக்ஸும் அண்ட் பாண்ட்ஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் பாண்ட் ஈல்டும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மார்க்கெட்டில் ஓவர் வாலிட்டிலிட்டியை நம்ம பார்த்துட்ருக்கோம். கோல்ட் ப்ரைஸ்லேருந்து க்ரூட் ஆயிலேருந்து எல்லாமே வந்து இறங்கினதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ஸும் இதுவும் தான். ஸோ நம்ம அது கண்டினியூஸாக இந்த வீக்கில் வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வர பட்சத்தில் கம்மிங் வீக்ஸில் வந்து நிஃப்டி நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் நிஃப்டியுடைய நெக்ஸ்ட் டார்கெட் 14,700 14,850 அதிகபட்சம் 14,900 இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த சப்போர்ட் லெவலை கரெக்டாக வச்சுக்கோங்க. 14,250 இல்லை 14,200 ரேஞ்ச் வச்சுக்கோங்க. இதை பிரேக் ஆகி கீழே போகிற பட்சத்தில் மார்க்கெட்டில் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்கும். என்னுடைய இன்னொரு பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, அப்படி சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே விழுந்தாலும் அதிகபட்சம் வந்து 14,900 பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. 14,900 அப்படின்ற லெவல்ஸ் வந்து கிரேஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து 13,900 அந்த ரேஞ்ச் வந்து கிராஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது இது வந்து லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ். ஸோ அப்போ சடனாக கீழே இறங்கிச்சுன்னா ஐயோ இனிமேல் நம்ம பண்ண முடியாதா, பயங்கரமாக கீழே விழுமா அப்படின்றது எதிர்பார்க்காதீங்க. சப்போஸ் அதிகபட்சம் கீழே இறங்கிச்சுன்னா 13,900 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகே நண்பர்களே, ஸோ இப்போ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நிஃப்டியுடைய நெக்ஸ்ட் டார்கெட் 14,700 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல் டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னா அதிகபட்சம் 14,300 இல்லை 400 அந்த ரேஞ்ச் வைஸ் தான் இருக்கும். நிஃப்டி 14,500 கிளாஸ் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக வந்து 14,900 வரைக்கும் நிஃப்டி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பேங்க் நிஃப்டியுடைய அனலைசிங்கை பார்த்துலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருந்தது. வெள்ளிக்கிழமையும் வந்து ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணியிருந்தாங்க. 311 புள்ளிகள் வந்து பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுடைய மேஜர் சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34,700 வரைக்கும் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நண்பர்களே. இந்த வர வாரங்களில் 33,318 அப்படின்ற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு. 33,500 மேலே போனாலே கொஞ்சம் ஓரளவு வந்து பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். அதே போல் டவுன்ஃபால் வந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிச்சுன்னா 32,700 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம இந்த கம்மிங் வீக்கில் வந்து 1,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அப் அண்ட் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நண்பர்களே பேங்க் நிஃப்டியில். சரிங்க, வெள்ளிக்கிழமை வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசஸ் பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து வெள்ளிக்கிழமை வீடியோவில் போட்டிருந்தேன், பட் ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட்காக. டாடா ஸ்டீல், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், ஏஷியன் பெயிண்ட், இண்டெல்கோ அண்ட் டாடா மோட்டார்ஸ். அண்ட் டாப் லூசர் பார்த்தீங்கன்னா யூபிஎல், பவர் கிரிட், ஏஷியன் மோட்டார்ஸ் அண்ட் ஐடிசி அண்ட் இண்டசன் பேங்க். ஸோ குளோபல் மார்க்கெட்டுடைய அப்டேட்ஸ் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து குளோபல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ் நாஸ்டாக்கு 147 புள்ளிகள் வந்து சரிவில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. யூரோப் மார்க்கெட் ஓரளவு பரவாயில்ல. எஸ்ஜிஎக்ஸ் மார்க்கெட் இது வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவில் இருந்தது, இப்போ வரும் 4 புள்ளிகள் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இதோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம மார்னிங் வந்து நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏஷியன் மார்க்கெட் ஓரளவுக்கு எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. அண்ட் எஃப்ஐஐ இன்றைக்கும் அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா 50 கோடி வந்து ஷேர்ஸ் வந்து அவுட்டிங் போயிருக்கு. ஆனால் டிஐஎஸில் வந்து எப்பவுமே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் வேலைக்கிழமையும் சரி வெள்ளிக்கிழமையும் சரி கண்டினியூஸாக வந்து பையிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஓரளவு வந்து பாசிட்டிவில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பால்டி கோல்ட் பாண்டின்றும் சரி
அதே போல் வந்து டாலர்ஸும் சரி சப்போர்ட்டிங் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுனால கோல்ட் சில்வர்ஸ் இதெல்லாமே தொடர்ச்சியாக வந்து இறங்கிட்டே இருக்காங்க. ஓகே நண்பர்களே, ஸ்டாக்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதானி டிரான்ஸ்மிஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி அதானி டிரான்ஸ்மிஷன் நம்ம வந்து ஃபேவரட் ஸ்டாக், உங்களுக்கே தெரியும், நம்ம அடிக்கடி டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதானி டிரான்ஸ்மிஷன் வந்து வரோவா அண்ட் குர்னால் அப்படின்ற டிரான்ஸ்மிஷன்ஸ் கம்பெனியை வந்து 3370 கோடிக்கு வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஈஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய வரோரா அண்ட் குணால் KURNOL குணால் டிரான்ஸ்மிஷன் கம்பெனியை வந்து நேர்லி 3370 கோடிக்கு வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்துடைய அடுத்த க்ரோவிங். இப்போ பார்த்திங்கன்னா அதானி குரூப்ஸ் வந்து வெறும் அவங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸோட அக்யூசியேஷன் பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதானி குரூப்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக வந்து ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் நிறைய கம்பெனிஸோட ஃபுல்லாக வந்து அண்டர்டேக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து அதானி டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான இம்பாக்ட். மேபி நாளைக்கு வந்து அதானி டிரான்ஸ்மிஷன் எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ட் கொடுக்குறாங்கன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்து டாடா மோட்டார்ஸோட ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் என்னென்னா, டாடா மோட்டார்ஸ் ஸ்டேட் பேங்கோட ஒரு பார்ட்னர்ஸ் ஆஃபர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் இதெல்லாமே வந்து 2 wheelers அண்ட் 3 wheelers இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து லோன் மூலியமாக தானே இப்போ வெஹிக்கல்ஸ்லாம் வாங்குறாங்க. இப்போ கவர்மெண்ட்டும் வந்து பேங்க்ஸ்லேயும் அந்தளவுக்கு லோன்ஸ் வந்து ரொம்ப ப்ரொவைட் பண்ண முடியாது இந்த சூழ்நிலையில் ஸ்டேட் பேங்கோட டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு அந்த வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு கம்மியான இதுவில் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கல்ஸ் லோன்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான இம்பாக்ட். டாடா மோட்டார்ஸ் வந்து ரூரல் ஏரியாலாம் வந்து மோஸ்ட்லி ஸ்டேட் பேங்க்ஸ் தான் ரொம்ப இது. ஸோ அதனால் வந்து ரூரல் ஏரியாஸ் இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் அவங்களுடைய பிஸ்னஸை பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்துருப்போம் டாடா மோட்டார்ஸ் சேல்ஸில் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. அதோடைய வேல்யூவும் வந்து பார்த்திங்கன்னா 340 அந்த ரேஞ்சிலிருந்து இப்போ 300 பிரேக் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து இந்த லெவல் இந்த பாசிட்டிவ் நியூஸ் மேபி மார்க்கெட்டில் நாளைக்கு ரிஃப்ளெக்ட் கொடுக்கலாம். ஓகே நண்பர்களே, ராகேஷ் ஜிஞ்சன்வாலா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 year இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக் நியர்லி வந்து 400% மேலே 432% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் பைப் அப்படின்ற ஒரு ஷேர்ஸ் வந்து அந்த பங்கு வந்து அவர் March 26, 2020 வந்து வெறும் 22.30 rupees வந்து வாங்கியிருக்கிறாரு. இப்போ அந்த பங்கின் விலை 118.75 rupees வரைக்கும் உயர்ந்து 432.5% வரைக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய க்ரோத்தும் வந்து 4 times மேலே வந்து போன குவார்டர்லயே நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்ல. இந்த கம்பெனியுடைய முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்ஸ் தான் வந்து பண்ணுறாங்க. இந்த பிரகாஷ் அப்படின்ற ஒரு பிராண்டடை வச்சு இவங்க வந்து மற்ற எல்லா இதுவுமே பிவிசி பைப்ஸு இது எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த எதுக்கு இப்போ இது சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸோ இவருடைய தாட்ஸ் பாருங்கள், இந்த பிவிசி பைப்பு ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸை வந்து எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குமோ அந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணி அவங்களுடைய லாங் டேர்ம் க்ரோத்தை வந்து சூஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கம்பெனியை பற்றி எது டீட்டெயில்டாக பாருங்கள், இந்த கம்பெனி எந்த அளவுக்கு க்ரோயிங் கொடுத்துருக்கு, குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி போயிருக்கு, என்னென்ன நியூஸ்லாம் வந்திருக்குன்றதை கம்ப்ளீட்டாக பார்த்து இந்த மாதிரி எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வரும்ன்றதையும் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணுங்கள் நண்பர்களே, அது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து ஸோ ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் வந்து ஃபார்மாவை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க பை பண்ண சொல்லி. அதில் வந்து மெயினாக அவங்க சஜஷன் பண்ணக்கூடிய ஃபார்மா செக்டர் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஸ்லாப், ஃபைசர் அண்ட் ஜூப்ளியண்டா. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் அதே போல் சிப்லா, ஆல்கம் லேப்ஸ் அண்ட் அபவுட். ஸோ இந்த கம்பெனி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃபார்மாவில் வந்து ஏன்னா இப்போது கொரோனா வைரஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால ஃபார்மாக்ஸ் வந்து நிறைய டிமாண்ட்ஸ் மறுபடியும் வருது. ஸோ இதனால் வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் இந்த பங்கு எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார்மாவில் ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிற நண்பர்கள் சிப்லா, ஆல்கம் லேப்ஸு, அதே போல் வந்து டிவிஸ் லேபு. ஸோ இந்த பங்கு எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, அடுத்து எந்தெந்த பங்குகள் எல்லாமே வந்து நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் வந்து மோஸ்ட்லி நிஃப்டி இதில் எந்தெந்த பங்குலாம் ஹையஸ்ட் டெலிவரியில் வந்து எடுத்திருக்கிற பங்குகள் எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து 44.48, அடுத்து வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல், பிஇஎல், கோல்பால். கோல்பால் வந்து பார்த்திங்கன்னா 52.78% வந்து டெலிவரி எடுத்திருக்கிறாங்க. அதே போல் டாபர் 53.78 அண்ட் எக்ஸைட் இந்தியா 48.89. அடுத்து ஹெச்டிஎஃப்சி வந்து பார்த்திங்கன்னா 53.15%, ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் 52.43%, மேரிகோ 55.8% அண்ட் நம் இந்தியா. ஸோ நம் இந்தியா வந்து நிப்பான் பெயின்ஸு, ஸோ 78.98%. அதே போல் நெஸ்லே இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 55.23% வரைக்கும், கோட்டக் மகேந்திரா பேங்க் 61% வரைக்கும் டெலிவரி எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த பங்கு எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து இந்த வர மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில கம்பெனிஸ்க்கு எல்லாமே அதாவது ஹையஸ்ட் வெயிட்டேஜ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
Q4 ரிசல்ட்ஸ் மறுபடியும் ஸ்டார்டட் ஆக போகுது. ஸோ இந்த Q4 ரிசல்ட்ஸ் வந்து என்னிலேருந்து ஸ்டார்டட் ஆக போகுது மேஜர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க 14 ஏப்ரல். ஸோ நீங்கள் எந்தெந்த கம்பெனிகளாக இனிமேல் வர வாரங்களில் வந்து ரிசல்ட்ஸ் வரும் வர மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் bscindia.com போயிட்டு அதில் வந்து கார்பரேட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்னென்ன அப்கமிங் ரிசல்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எந்த டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்தந்த டேட்டில் என்ன நீங்களாக ரிசல்ட்ஸ் இருக்கோ அது கம்ப்ளீட் டீட்டெயில் வரும், அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம பார்த்துக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ 14 ஏப்ரல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரங்களுக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் Q4 ரிசல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து HDFC பேங்க் 17 நெஸ்லே இந்தியா 20 ஐசிஐசிஐ பேங்க் 24 பஜாஜ் ஃபினான்ஸ் 27 பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் 28 ஏப்ரல் அண்ட் பஜாஜ் ஆட்டோ 29. ஸோ இந்த பங்கு எல்லாமே இந்த ஏப்ரல் மாதத்தில் ரிசல்ட்ஸ் வெளியிடக்கூடிய பங்குகள். ஸோ இந்த பங்கில் வந்து நீங்கள் ஃபார்காஸ்டிங் பண்ணி இதில் மேபி இதெல்லாம் ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கும், மேபி ஃபோக்கஸ் பண்ணலாமா இல்லையான்றதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் கிளாஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்குக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட். ஐசிஐசிஐ பேங்க் நல்ல க்ரோயிங் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் கூட நம்ம லாங் டேர்ம் வைஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் நண்பர்களே. அடுத்து கார்பரேட் ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி ட்ரக்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பைபேக் வந்து 30 மார்ச் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து கோல்கேட் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியம் டிவிடெண்ட் 20 பெர் ஷேருக்கு, ஸோ நாளைக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏசிசி ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் மேபி டிவிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 14 பெர் ஷேர்ஸ்க்கு, ஸோ நாளைக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. அடுத்து டிவிஎஸ் மோட்டார், ஆக்சுவலாக டிவிஎஸ் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியுடைய சேர்மேனும் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்து ஜாக்வார் இதில் வந்து ஆல்ரெடி ரிட்டையர் ஆன சம் பர்சனை வந்து அந்த ஹை டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற வந்து நெக்ஸ்ட் சேர்மனாக வைக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அவர் பேர் கூட ரஃபேல் இது சம்திங், அந்த நியூஸை வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அந்த ஆர்டிக்கலை பார்த்துட்டு. ஸோ டிவிஎஸ் மோட்டார் கூட இன்டீரியம் டிவிடெண்ட் 1.40 ரூபாய் பெர் ஷேர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. ஸோ இந்த பங்கு எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நசாரா டெக்னாலஜியுடைய ஐபிஓ வந்து நாளைக்கு லிஸ்டட் ஆக போது. ஆல்மோஸ்ட் 170 வரைக்கும் எக்ஸ்போஷர் அதாவது சப்ஸ்கிரைப்ஸ் நடந்திருக்கு. ஸோ நம்ம மேபி நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓவர் வாலட்டிலிட்டி இருந்தாலும் பங்குச்சந்தை கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாலும் கூட இது லிஸ்டிங் கெயின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேபி லிஸ்டிங் கெயின் ஆகிறப்பவே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறது பெட்டர் நண்பர்களே, ரொம்ப வெயிட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ஹையஸ்ட்டு டெலிவரி பர்சன்டேஜ் ஸ்டாக்ஸ் எது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம் இந்தியா அண்ட் நவீன் ஃப்ளோர், ஏபிஎல் லிமிடெட், ஃபைசர், கோட்டக் பேங்க், பிஏ இண்டஸ்ட்ரி அண்ட் பெட்ரோநெட், வேதண்டா, நெஸ்லே இந்தியா அண்ட் மேரிகோ. ஸோ இது இது லிஸ்டட் பர்சன்டேஜ் தான் நம்ம அதில் டெலிவரியில் பார்த்துருந்தோம். அடுத்து லாங் பில்டப் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎல்எல் லிமிடெட், ஐடியா, செயில், லால்பாத் ஸ்லாப், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஓஎன்ஜிசி, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், டாடா ஸ்டீல் அண்ட் சோலா ஃபினான்ஸ். ஷார்ட் பில்டப் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட், லூபியன், ஃபைசர், பாட்டா இந்தியா, கிரான்வெல்ஸ், டிசிஎஸ், எம்பசிஸ், ஹீரோ மோட்டார், இண்டஸ் டவர் அண்ட் பிஐஏ இண்டஸ்ட்ரி. ஷார்ட் கவரிங் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் என்டிஆர், டிவிஎஸ் மோட்டார், அசோக் லீலேண்ட், எல்டிடிஎஸ், டாடா பவர், பிஇஎல், வேதண்டா, ஆல்கம், ஃபெட்ரல் பேங்க் அண்ட் வோல்டாஸ். ஸோ நாளைக்கு வந்து எந்த ஒரு பங்குகளுக்கும் எஃப்என்டோவில் பேன் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த பங்குகள் வேணாலுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, ஒரு ரெண்டு ஸ்டாக் மட்டும் நான் டெக்னிக்கலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம்ஸும் நல்லா இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வைஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வால்யூம்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹையஸ்ட் வால்யூம்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கண்டினியூஸ் 2 கேப் அப்புக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு டவுன்ஃபால் கொடுத்துட்டு அகைன் வந்து பிரேக் ஹையை வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான இம்பாக்டு. ஸோ கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கியூமின்ஸ் இந்தியா. ஸோ கியூமின்ஸ் இந்தியா வந்து ஒரு 30 சார்ட் வைஸ் பாருங்கள். இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரையல் கேண்டில்ஸ் பேட்டர்ன் இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், பிரேக் ஆகிருக்கு. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட் அதாவது அந்த ரெஸ்ட் ஸ்பாட்டை பிரேக் பண்ணி அடுத்த மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து லாங்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். 882 இந்த ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த 882 மேலே கிராஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு பைபேக்கை இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் வால்யூம்ஸும் வந்து கண்டினியூஸாக நல்ல ரைசிங்கில் இருக்குது நண்பர்களே. ஸோ கியூமின்ஸ் இந்தியா, ஸோ இந்த ரெண்டு பங்குகளும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது டெக்னிக்கலாக. ஸோ இது பிரேக் ஆச்சுன்னா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு நம்ம எந்தெந்த பங்கெல்லாம் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கான்கர், செயில், டாடா ஸ்டீல், ஜிந்தால் ஸ்டீல், JSW ஸ்டீல், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, SR டிரான்ஸ்ஃபர் ஃபினான்ஸ், முத்து ஃபினான்ஸ், பெர்ஜர் பெயிண்ட், ஏஷியன் பெயிண்ட்,
கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட், டாபர் அண்ட் டாடா பவர். ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே, நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ வெரி மச்.